இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 37:11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். சாந்த குணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பூமியை சுதந்தரித்து சமாதானத்தினால மன மகிழ்ச்சியா இருப்பீங்களா? ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். மாமியார் மருமகளுக்கு பயங்கர சண்டை. எப்பவும் அவங்களது வீட்டில் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த வீட்டில் ஒரு சமாதானமே இல்லாத சூழ்நிலை. இந்த மருமகள் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் செட் ஆகலை, எப்பவும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க அம்மா ஒரு பிளான் பண்ணாங்க. என்னன்னா, சும்மா சாதாரணமான ஒரு தண்ணியை கொண்டு வந்து தன்னுடைய மகள்கிட்ட சொன்னாங்களா, இது சாதாரணமான தண்ணி கிடையாது, இது விசேஷித்த தண்ணி. இந்த தண்ணி நீ எப்பெல்லாம் சண்டை போடுகிறையோ அப்பெல்லாம் நீ இந்த தண்ணியை வாயில் வச்சுக்கணும், அப்போ உங்கள் வீட்டில் சண்டையே வராது, நீ வேணால் டெஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலில் தண்ணி கொடுத்து விட்டாங்களாம். மருமகளும் வீட்டுக்கு கடந்து போனாங்க. அதே மாதிரி மறுபடியுமாய் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கர சண்டை. மாமியார் ரெண்டு வார்த்தை பேசினா மருமகள் 4 வார்த்தை பேசி பயங்கர சண்டை. உடனே இவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. மருமகளுக்கு, நமக்கு அம்மா ஒரு விசேஷத்த தண்ணி கொடுத்து விட்டாங்களே, இந்த தண்ணி நம்ம குடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க மாமியார் இருந்து சத்தம் போட்டுட்டே இருந்தாங்களாம். இவங்க என்ன பண்ணாங்களா, அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாய்க்குள்ளேயே வச்சிருந்தாங்களாம். அவங்க அம்மா சொன்ன காரியம், நீ தண்ணி என்ன பண்ணக்கூடாது, விழுங்கிடக்கூடாது, அது அப்படியே வாயிலே வச்சிருக்கணும் அப்படின்னு. தண்ணி வாயில இருந்ததுனால மாமியார் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மருமகளோ பேச்சே கொடுக்கவே இல்லை. மாமியாருக்கு ஒரே ஷாக்கு, நம்ம இவ்வளவு திட்டிட்டு இருக்கோமே, மருமகள் ஒன்றும் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சண்டை அப்படியே சால்வ் ஆச்சு. மறுபடியுமா இன்னொரு நாள் சண்டை ஆரம்பிக்கவும் மருமகள் உடனே இந்த தண்ணியை எடுத்து குடிச்சு வாயிலே வச்சிருந்தாங்களாம். மாமியார் திட்டி அவங்களுக்கே டயர்டாகி, இனி நம்ம அவகிட்ட சண்டை போடுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சால்வ் ஆயிட்டாங்களாம். உடனே இந்த மருமகளுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க வீட்டில் அந்த சண்டே இல்லாதபடி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. உடனே இப்போ அவங்க அம்மாட்ட போய் சொன்னாங்களே, அம்மா இப்போ எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சண்டையே இல்லை, நீங்கள் கொடுத்த அந்த தண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான தண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அவங்க அம்மா சொன்ன காரியம், இது நல்ல பவர்ஃபுல் தண்ணி இல்லை, இது ஒரு சாதாரண தண்ணி தான், உன்னுடைய மாமியார் பேசும்போது நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போய் சொல்லி உனக்கு இந்த தண்ணியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம். தன்னுடைய வாயை மருமகள் அடக்கி வைத்திருந்ததுனால அந்த வீட்டில் ஒரு சமாதானம் கிடைத்தது. சாந்த குணம் நமக்கு அவசியம். உங்கள் வீட்டிலும் ஒருவேளை உங்கள் கணவர் உங்களுக்கு சண்டைகள் நடக்கலாம், மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளோடு அடிக்கடி வாக்குவாதம் நடக்கலாம், உங்களுக்குள்ளாக சாந்த குணம் இருக்கா? நம்முடைய ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணுமா அந்த சாந்த குணத்தை? நிச்சயமாய் நமக்குள்ளாக சாந்த குணம் இருக்கும்போது மிகுந்த சமாதானத்தினால மன மகிழ்ச்சியா இருப்போம். இந்த சாந்த குணம் இல்லாததுனால கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள் வருகிறது. கோபப்பட்டு என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அதனால குடும்பங்களில் மன மகிழ்ச்சி இல்லை. ஆனா சாந்த குணமாய் நம்ம இருந்தோம்னா நிச்சயமாய் அந்த வீட்டில் மன மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும். மகிழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்களாம். சாந்தமாக இருப்போம். நம்முடைய ஆண்டவரிடமிருந்து அந்த குணத்தை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களில் மன மகிழ்ச்சி உண்டாகும். God bless you. செபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து செபித்து கொண்டிருக்கிற, செபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராங்க. குடும்பங்களை காணப்படுகிற பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறும்படியாக செபிக்கிறோம். குடும்பங்களை ஒரு சமாதானம் உண்டாகட்டும். மன மகிழ்ச்சியை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க பிரச்சனம் தாங்கி நடத்துவீராக.
செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவன் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்க வீட்டுல ஆண்டவர் மன மகிழ்ச்சியை தரப்போகிறார். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.